ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அந்த விடிய நம்ம என்ன பார்க்க போனதுனா இந்தியாவில் கிரிப்டோக்கு சம்மந்தமாக இல்லை அதாவது நாணய கொள்கை பணத்துக்கு சம்மந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் பேசியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிபை பற்றியும் பேசியிருக்கேன் சிபை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன் என்னால் ஷிபை பற்றியே அதிகம் நியூஸ் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அதிகமான அப்டேட் வருது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கூட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துட்டு வந்துருக்கேன் இன்னும் நிறைய கையனுக்கு அப்டேட் இருக்கு ஓகேங்களா எனக்கு டைம் இல்லாதட்டு விட்டு அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டு வந்துருக்கேன் வேற ஒன்றும் ரீசனும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஆண்டுகளில் தான் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய அளவில் க்ரோத் ஆகிட்டு வந்துருக்கு அப்படின்றது அப்படின்றத வந்து ஆற்றிகளில் மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வல்லுநர்கள் வந்து கருத்தாகவும் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்றது யாருக்கும் தெரியாத ஒன்றுதான் இருந்துச்சு என்ன உள்பட தான் சொல்கிறேன் அப்போ ரீசெண்ட் டைமில் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்படின்ற இடைப்பட்ட கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆச்சு அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக தொழில் ரீதியாக இருக்கட்டும் தொழில் தொடங்கத்தாக இருக்கட்டும் தொழிலில் முதலீடு செய்து இருக்கட்டும் இல்லை புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டாப்பில் இருக்கிறது வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டாவது விஷயமாக சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் பல கரன்சி இருந்திருக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கரன்சி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கு மோஸ்ட்டு ட்ரேட் அவர் கரன்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதிக இடத்துல பாப்புலராக இருக்க கரன்சி பார்த்தீங்கன்னா ஷிபான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஆர்டிகலில் மட்டும் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் சாட் வைஸாக பார்க்கும்போதும் இதுதான் வந்து இப்போ ரொம்ப பாப்புலரில் இருக்குது ரொம்ப ட்ரேடிங்கில் இருக்கிறதா இருந்தாலும் ஹோல்டிங்கில் இருக்கிறதா இருந்தாலும் ஒரு ஷார்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா ரொம்ப குரோத் கொடுக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியாக வந்து உருவாக மாறி வன் உருமாறி வந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையாக சூப்பரான விஷயம் சொல்லலாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது ஃபாஸ்ட் டெவலப்பிங் அப்படின்றது வந்து கிரிப்டோ கரன்சி நிறைய இருக்குது அதில் ஃபாஸ்ட் டெவலப்பிங் அப்படின்றது வந்து விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டோஜ் காயின் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோஜி காயின் ஏன் வளர்ந்துச்சு வ வளராமல் இருந்துச்சு அப்படின்றத விட எதனால் வளர்ந்துது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்களா அது வந்து பெருசாக வந்து ப்ராஜெக்டே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் ஆனால் எலன் மாஸ்க்கை வச்சு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல நல்ல அளவுக்கு குரோத் கொடுத்தா ஒரு காயின்னு சொல்லலாம் அந்த காயின் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஷிப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயினும் அதுவும் ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகலை அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷிபாகின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு கம்பெனி கூட வந்து டையப் பைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பதி பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னா இந்த உயிரியல் ஆராய்ச்சி பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போது ஆராய்ச்சி பண்ணுறதுல உயிரியல் ஆராய்ச்சி பண்ணுறது அதை மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் பயன்படுத்துறதுக்கு இதை மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இப்போ புதுசாக ஒரு கம்பெனி கூட டைப் வைக்க போகிறாங்க அதுவும் அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போது வரி பற்றி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இந்த வரி என்ன அப்படின்றது வந்து ஷட சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இப்போது லோன் எது மாதிரி லோனுனா நம்ம வீட்டு லோன் போடுறது அடுத்து பார்த்தீங்கன்னா பைக் லோனு அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனு அடுத்து பார்த்தீங்கன்னா தங்க நகை கடைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது யாரெல்லாம் அடி அடித்தட்டு பீப்புள்ஸ் தான் ஓகேங்களா இப்போ நம்மலாம் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்காது அதே போல் பெரிய அளவில் இன்கமும் இருக்காது அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நகையோ இல்லை வேறு ஏதோ பொருளை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லை அவங்க எமர்ஜென்சி தேவைக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை அடிப்படை தேவை வசதி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்போது ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த புதிய நாணய கொள்கை வந்து உருவாக்குனாங்க அந்த கொள்கையில் இது இதுபோல் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இது மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது சாதகமாக இல்லை தான் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் இதுக்கு இந்த ஒப்புதலுக்கு பார்த்திங்கன்னா ஆறு பேரில் நாலு பேர் தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தரப்பில் இன்னொரு விஷயத்தையும் அப்படியேட்டாக கொடுத்துருக்காங்க அதுவும் நாணய கரன்சி அதாவது நாணயத்தை பற்றி இப்போது நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மூலயமா அதாவது கூகுள் பே ஃபோன்பே இது போல் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சில்லறை பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது நம்மக்கிட்ட பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தாலும் ஆனால் அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து இப்போ அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டுருபா அப்படின்ற மாதிரிலாம் நாணய பிரச்சனைக்கு பார்த்திங்களா அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மெத்தடில் ஏடிஎம்மில் இப்போ நம்மக்கிட்ட என்ன ஃபண்டு இருக்கோ அந்த ஃபண்டை வந்து நாம் ஒரு ஆயரூபா தேவை அப்படின்னா அது எப்படிப்பட்டது வேணும் இப்போ ரூபா வேணுமா இல்லை வந்து ரெண்டு ரூபா வேணுமா ஒரு ரூபா வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் மெத்தடில் வந்து கொண்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா காயின் வெட்டிங்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து ஒரு பன்னிரெண்டு நகரத்தில் வந்து வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் வைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு நியூஸ்ன்றதை விட வச்சுட்டாங்க அப்படின்றது தான் அவங்க சரியான விளக்கமாக இருக்கும் இது போல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா பக்கமும் அதாவது புதுசாக தொழில் தொடர்ந்துள்ளட்டும் இல்லை அந்த கிரிப்டோ சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இது வந்து வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வதந்தி போயிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் இன்னொரு விஷயம் எவ்வளோ தான் வரி போட்டாலும் போனாலும் கண்டிப்பாக கிரிப்டோ வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து ஓகே அப்புறம் சொல்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்த நேரம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா நம்ம வீடியோ லைக் போடுவாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்பட்டன் எடுத்து ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனே என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அதுலேயும் நோட்டிஃபை ஆகும் இருந்தாலும் அடிக்கூட இல்லைன்னு மட்டும் சொல்லிக்கூட மீண்டும் மறுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்